Hello guys, நான் உங்கள் சித்ரமணி பேசுறேன். Class 10 standard, chapter 2, numbers and sequence, exercise 2.1, question number 8 இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, right. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து if d is highest common factor of 32 and 16 சொல்லிருக்காங்க. அதாவது மீப்பெரு பொதுவகுதி வந்து அவங்க அதையும் டைரக்டா கொடுக்கல. அது ஒரு d ன்னு கொடுத்திருக்காங்க. ரைட். அப்ப அந்த d ஒன்னு கண்டுபிடிக்கணும். ரைட். அதுக்கு அப்புறம் அத வெச்சு satisfying find the x and y in the x and y கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இந்த x க்கு y க்கு என்ன வேல்யூ போட்டா இந்த ஈக்குவேஷன் satisfy ஆகும்னு கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம d கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த x and y கண்டுபிடிக்க முடியும். ரைட். d கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னது HCF. ஓகே, highest common factor. மீப்பெரு பொதுவகுதி எப்பவுமே எப்படி கண்டுபிடிப்போம்னா Euclid's division lemma வச்சு கண்டுபிடிப்போம். ஓகே, சோ by Euclid's division lemma வச்சு போட்டோம் அப்படினா a = bq + r என்ற ஃபார்முலா வச்சு போட போறோம். இதுல வந்து எந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க போறோம்னா 32 and 60 அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ இதுல பெரிய நம்பர் லெஃப்ட் சைடு போட்டுப்போம். 60 = 32 * எதால மல்டிப்ளை பண்ண போறோம் பிளஸ் எவ்வளவு ரிமைண்டர் அத நம்ம இங்க வர வைக்கணும். ஓகே, ரைட். 32 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனாலே 60 தாண்டிரும். அப்ப கண்டிப்பா பண்ண முடியாது, 1 ஆல தான் பண்ண முடியும். பேலன்ஸ் எவ்வளவுனா 28. ரைட். இப்போ இந்த 32 லெஃப்ட் சைடு வந்துரும், 28 உள்ள வந்துரும். 28 உள்ள மல்டிப்ளை பண்ணனும். ஓகே, 1 டைம் தான் போட முடியும். பேலன்ஸ் எவ்வளவுனா 4. ஓகே, சோ இப்போ இந்த 28 லெஃப்ட் சைடு 4 உள்ள வந்துரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஓகே, இந்த நம்பர் அப்படியே உள்ள கொண்டு வந்துடணும், 60 வெளியே தள்ளிடணும். அதே மாதிரி 32 வெளியே தள்ளிட்டு 24 இங்கே வந்துடும், 4 உள்ள வந்துடும். ரைட். 4 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 28ல வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்துடும். பேலன்ஸ் வந்து 0. ரிமைண்டர் எப்போ 0 ஆகுதோ அந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் HCF. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுதான் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, HCF கிடைச்சிருக்கு. ரைட். HCFன்றது ஆக்சுவலாக இங்கே நமக்கு என்னது D. ஓகே, தேர்ஃபோர் D யோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா? என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? கிவன் ஈக்குவேஷன் d = 32x + 60y அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ d = 4ன்றதை யூஸ் பண்ணி 32x + 60y நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்னது பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். டிவைட் பை 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 = 32 வந்து 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் வரும். ஓகே, 8 × 4 = 32. ஸோ 8x ப்ளஸ் 60 வந்து பார்த்தீங்கன்னா 15y வரும். ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும். அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1 வர வைக்கணும். ரைட் சைடில் இருக்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எந்த வேல்யூக்கு எக்ஸுக்கு எந்த வேல்யூ ஒய்க்கு எந்த வேல்யூ போட்டால் இந்த இடத்துல 1 வரும்னு கேட்குறாங்க. சரி, இங்கே வந்து 1 தானே வருது, ரொம்ப சின்ன நம்பர் தானே. அப்போ கண்டிப்பாக வந்து இது வந்து பெரிய நம்பராக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து வெறும் 8 தான் இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதை பெருசாக மாற்றணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுங்கன்னா 2 போடுங்க. 1 போட்டிங்கன்னா வெறும் 8 தான் இருக்கும். 8 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடுறேன். சரி, 2 போட்டிங்கன்னா என்ன ஆகுது பாருங்களேன். எக்ஸ் 8 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 16. லெஃப்ட் சைடில் என்ன வரணும், 1 தான் வரணும். இங்கே 16 வந்துருச்சு, இங்கே 1 வரணும். அப்போ இந்த 15 மைனஸை மாற்றினா போதும். அப்போனா ஒய்க்கு நான் என்ன போட்டால் போதும், -1 போட்டால் போதும். ஓகே, ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஓகே, ஸோ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு -1 போட்டிங்கன்னா 1 = 8 × 2 + 15 × -1. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 = 1 வந்துடும். அப்போ அவங்க கேட்டிருக்க அந்த ஃபைன் பண்ண சொல்ல எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்னது, x = 2 and y = என்னது -1. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு, நமக்கு டியும் தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.